நாலாம் தேதி காலை வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் எங்களுடைய இயக்க தலைவர் இரண்டாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்க பிறகு வருகிறார். அரசு விழாக்களெல்லாம் கலந்து கொள்ள வருகிறார் என்று சொன்னாலும் இறங்குகிற விமான நிலையம் இடம் என்பது எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற பெருமை எங்களுக்கு இருக்கின்றது. ஸோ அங்கேருந்து அங்கே ஒரு அவரை வரவேற்பதாக இருந்தாலும் சரி, சஞ்சீவி நகரில் வந்து ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கும் நாங்கள் தேதி கேட்டிருக்கோம். மோஸ்ட்லி ஆன் மண்டே எங்களுக்கு தெரிஞ்சுனது ஆன் தி வேலை, பிகாஸ் அரியலூர் பெரம்பலூர் அங்கே போகும்பொழுது அதை கொடியேற்றி விட்டு செல்கின்ற அந்த நிகழ்வுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஸோ அந்த இரண்டு இடத்துலையும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான ஒரு கூட்டமாகத்தான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக நான் பொறுப்பேற்ற பிறகு இது இரண்டாவது செயற்குழு கூட்டம். மொதல் அவசர செயற்குழு கூட்டம் வந்து எதற்கு கூட்டப்பட்டது என்பது தெரியும். அதற்கு இரண்டாவதாக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாலாம் தேதி வரவேற்கிறது, அந்த வரவேற்கின்றதுக்கு எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு பல கருத்துக்கள் அங்கே எடுத்து பேசும். அது இல்லாமல் பொதுக்குழுவிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், ஒரு பூத் கமிட்டி அமைப்பதாக இருந்தாலும் சரி, பிஎல்இடூ அமைப்பதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கூட்டங்களை நடத்துவது தான் அந்தந்த பகுதியிலே இயக்கத்துடைய வளர்ச்சியும் அது வலுவடைய செய்யும் என்கின்ற வகையிலே எடுத்து சொன்ன கருத்துக்கள்லாம் இங்கே விவாதித்திருக்கோம் நாங்கள். அதற்கு தகுந்தாற்போல் திருச்சி தெற்கு மாவட்டம் என்றைக்குமே ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை இங்கே நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே எங்களுடைய செயல்பாடு தொடர்ந்து இருக்கும். ஆனால் இல்லம் தேடி கல்வி வந்து ஓராண்டுகள் முடிவடைந்திருக்கு. அது ஒரு முன்னோடியான திட்டமாக கருதப்படுது இந்திய அளவில். அந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நினைச்சது வந்து நடந்துருச்சா? கொரோனா காலத்தினுடைய கற்றல் இடைவெளி வந்து குறைக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் நினச்சி கூட பார்க்கல. அதை பள்ளிக்கூடத்தை எப்போ திறக்கலாம், எப்படி பாடத்தை நடத்தலாம், ஆன்லைனில் நடத்தலாமா, இல்லை இப்படி மார்க் போடலாமா, அப்படி மார்க் போடலாமான்னு இருந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கும்போதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் சொல்வார், பள்ளிக்கூடம் திறக்க இருக்கட்டும், அது எப்போ வேணால் திறந்துக்கலாம். ஆனால் இந்த இரண்டு வருட காலத்தில் அந்த கட்டளை இடைவெளி எப்படி நீங்கள் போக்கப்போகிறீர்கள், அதற்கு ஏன் இது போன்ற ஒரு யோசனை நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டம் இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு 176,000 சென்டர்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 34,00,000 குழந்தைங்களுக்கு ஒரு சென்டருக்கு 20 பேர் என்கின்ற வகையில் தான் நாங்கள் வந்து இந்த பிளானே பண்ணோம். நாங்கள் அரசு பள்ளியும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாணவர்களை மனதில் வைத்துக்கொண்டு, ஆனால் இதோடைய வெற்றியை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்ந்த வந்து பல இடத்துல வந்து சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற பள்ளி குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இது போன்ற இல்லம் தேடி கல்வியில் வந்து தங்களை இணைத்து கொண்டு மாலை இது ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி தான், ஒரு இலவசமான ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி தான், அதில் கலந்து கொண்டு அந்த 2 வருட காலத்தில் பேனாவை பிடிச்சி கூட எழுத தெரியாமல் எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாமல் இருந்த குழந்தைகள்லாம் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் டியூன் பண்ணியிருக்கிறோம். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்களை நேற்று 1 ஆண்டு காலம் கரெக்டாக நிறைவடைந்ததை ஒட்டி நான் கீழே டெட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் குன்னூர் தொகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப ரிமோட்டான ஏரியாவில் வந்து ஒரு பெண்மணி ஒரு வாலண்டியர்ஸ் அவங்க தான் வந்து இன்னும் அவங்களோட தான் சக்ஸஸ்ஃபுல் காரணமே அவங்க தான் அவங்க பாடம் நடத்தினாங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக நான் உள்ளே போயிட்டேன். நான் அங்கே அவங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு 19 குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக அங்கே செல்லும்போது மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொள்ளும்பொழுது ஸ்பீக்கரில் போட்டு கூட அந்த பெண்மணிக்கிட்ட நான் கொடுத்தேன். நான் பேசி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் சொல்லும்பொழுது இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இது நடந்திருக்கின்றது, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து அதுக்கான ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கிறார்கள், இது எந்த அளவுக்கு கற்றல் இடைவெளி வந்து அதிக அளவில் இங்கே வந்து போக்கியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 176,000 சென்டர்ஸ் நாங்கள் வந்து டார்கெட் வச்சுருந்தோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு அது 2,02,002 சென்டர்ஸில் வந்து எல்லா தரப்பான பள்ளி மாணவர்களும் இன்றைக்கி வந்து அதை படிக்கின்ற அளவிற்கு பேசிக்கை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது வெற்றிகரமான திட்டமாக, ஏன் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்துட்டோம்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கும் போது இப்போ ஃபெலோஷிப் அப்படின்னு கூட நான் ஒசூரில் வந்து ஒன்று ஒரு பயிற்சி தொடங்கி வச்சேன். இந்த ஃபெலோஷிப் பயிற்சியாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எத்தனை திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டங்களாக முறையாக செயல்படுகிறதா, அதனால் ஒரு இம்பேக்ட் சமுதாயத்தில் இருக்கின்றதா, உள்ளபடியே இது பயனுள்ளதுதானா அப்படிங்கிறத கண்டறியக்கூடியவர்கள் தான் அவர்கள் எல்லாருமே. ஸோ அவர்கள் அதை சொல்லும்பொழுது இன்னும் சில காலாண்டுகளுக்கு இது தேவைப்படுகின்றது தான், ஏன்னா இன்றைக்கு நம்முடைய குழந்தைங்க வந்து ஈவினிங் நேரத்தில் வந்து அந்த கற்றல் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு கற்றலாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் அங்கே சொல்லித்தருகிற அந்த வாலண்டியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கற்பனை வளத்தை கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இங்கே நீங்கள்
அர்பன் ஏரியாவில் உங்களுக்கு தெரியாது, ரூரல் ஏரியாவில் போகும்போது அந்த கிராம பகுதியில் போகும்போது அந்த மாணவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது என்பது வந்து அவ்வளோ கண்கூடாக நாங்கள் பார்த்தது தான். நாங்கள் அது கண்டிப்பாக அது இன்னும் நாங்கள் மேம்படுத்தும் பொழுது, இன்னும் எத்தனை சர்வேஸ் ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வே பண்ணும் பொழுதும் தமிழ்நாடு இந்த விதத்தில் இந்த இடத்தை அவங்க பிடித்திருக்கிறார்கள் என்ற பெயரை வாங்குகின்ற வரைக்கும் அதை நாங்கள் செய்வோம். ஏற்கனவே ஒரு 1000 கோடிக்கு மேலே வந்து முதல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, திருச்சிக்குன்னு சொல்லி பஞ்சப்பூர் புதிய டெர்மினலாக இருக்கட்டும் அந்த மாதிரி, இப்போ ஏதாவது புதிய அறிவிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது? புதிய திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சருக்கு என்றைக்குமே ஒரு தனி பாசம் உண்டு. தொடர்ந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தஞ்சையில் நடந்த, நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற தஞ்சையில் நடந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா தஞ்சையை காட்டிலும் அதிகப்படியான நிதியை வந்து நம்மளுடைய திருச்சி மாவட்டத்துக்கு தான் வழங்கியிருக்கனால, இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இது ஒரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி, இது மக்களுக்கான ப்ராஜெக்ட் மாதிரி. இதை வந்து நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து ஆரம்பத்துலேருந்து இதை சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கணும். எங்கள் 2006-2011 முயற்சி செய்தார். இன்றைக்கு அவருடைய துறை கட்டுப்பாட்டில் வரும்போது கண்டிப்பாக நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி வந்து இந்த TNPL அந்த திறப்பு விழாவுக்கு வருவதாக இருந்தாலும் இப்படி தொடர்ந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது தான். நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல், முதலமைச்சர் அவர்களிடம் சொன்னது தான், கோவையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய உங்களுடைய திருச்சி மாவட்டத்தை எப்படி இந்த மாதிரி கொண்டு வர போகிறீங்க, சென்னை மாதிரி எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கலாம் சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதற்கான முன்னேற்பாடுகளை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களாக எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம், ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய தாய் கூட்ட கூட இன்னைக்கு நான் தொலைபேசியில் நான் வந்து தொடர்பு கொண்டு நான் பேசினேன். நான் அக்டோபர் 2ஆம் தேதி வந்து ஹீலியம் பலூன் வெடிக்கும் பொழுது பாவம் அங்கிருக்க அந்த கற்கள் வந்து அவருடைய கண்ணில் பதிஞ்சதான் சரி, உடலில் பல பகுதியில் அந்த கற்கள் வந்து அந்த ஃபோர்ஸில் போய் அது உள்ளே போய் பதிஞ்சு சிறுகுடலை வந்து கட் பண்ணி பெருங்குடல் மூலமாக அந்த அந்த குழந்தை இன்றைக்கி நடமாடக்கூடிய சூழ்நிலை. அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கையாக முதலமைச்சர் இதுக்கு வந்து செவி செவிக்க மாட்டார் என்று கேட்டார்கள். உடனடியாக அது எங்களுடைய தொகுதின்னா இப்போ தான் அவங்க எங்களோட தொகுதிக்கே வந்திருக்கிறாங்க. அவங்க மற்ற தொகுதியிலிருந்து மேலம்பிகாபுரத்தில் இருக்கிறாங்க. அந்த தொலைபி அவங்கள்ட்ட பேசினேன் நான். இங்கே பேசிக் ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு உடனடியாக நீ அனுப்பிச்சு வைங்கம்மான் நானே வந்து அதற்கான ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து இன்றைக்கி உடனடியாக தொலைபேசியை தொடர்பு கொண்டு அங்கே நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி அங்கேயும் அங்கே இருக்கின்ற மருத்துவர்களும் எடுத்து நான் பேசியிருக்கேன். டீன் லெவலையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அங்கே அது எத்தனை நாட்கள் எடுத்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதற்கான என்னென்ன செலவு அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல முறையில் சிகிச்சை பெற்று மீண்டும் பள்ளிக்கு செல்லும் வரைக்கும் அதற்கான ஃபாலோப்பு நான் செய்வேன். பாஜக தலைவர் வந்து பத்திரிகையாளர் வந்து குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்ன? அவர் பாடம் கட்டுறதுக்கு தகுந்தாப்போ அவர் நடந்துக்கிறாரு, நாங்கள் பாடம் கட்டுறதுக்கு தகுந்த நாங்கள் நடந்துக்கிறோம். தேங்க்யூ.